பாலாஜி ஃபால். அஜித் ரிவீல்ஸ் எப்பவும் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல வெப்சீரிஸ் உள்ள மூவியை பார்த்து வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்க வெப்சீரிஸ் வந்து ஸ்வாம்திங். இதுவும் சஜஸ்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் விஜய். எஸ், ஸ்வாம்திங் பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம்னா இது ரொம்பவே அண்டர் ரேட்டடா வந்து இருக்கு. ஸோ ஏன் அண்டர் ரேட்டடா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து எனக்கு சரியா சொல்ல தெரியல. உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மணி ஹைஸ்ட் அப்படிங்கிற வெப்சீரிஸ் எல்லாம் வந்துச்சு. அது வந்து ரொம்ப ஹைப் ஏத்தி அது ஓவர் ரேட் பண்ணி அதை வந்து பார்க்க வச்சாங்க. பட் அந்த அளவுக்கு ஹைப்பா பேசுற அளவுக்கு அதுல வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது உண்மையான விஷயம். விஷயம் இருக்கு, பட் ஆனா அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறது உண்மையான விஷயம் கூட. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சாம்திங் அந்த மாதிரியான வெப்சீரிஸ் எல்லாம் அண்டர் ரேட்டடா இருக்கிறதுக்கு காரணங்கள் வந்து சரியா கிடைக்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அண்டர் ரேட்டட் சாம்திங் வெப்சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இது அண்டர் ரேட்டட் கிடையாது, அண்டர் ரேட்டட் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாம்திங் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படிங்கறது வந்து நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஏன் சாம்திங் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வாம்ப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்கள் அதை வந்து சுத்தி இருக்கிற நிலத்தை வந்து ஸ்வாம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்வாம்ப் திங் ஏன் ஸ்வாம்ப் மேன் வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அன்டிஃபைனபிளாகவே கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால இதுக்கு சாம்திங் அப்படின்னே வந்து பேர் வச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டிசியோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் டிசி பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்லோ பேஸ் டார்க் மோடில் இருக்கிற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இது வேறு லெவலில் இது வந்து கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு அதுவும் தேவை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்திங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே அன்பிரடிக்டபிளாக இருப்பாங்க. எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அன்பிரடிக்டபிளான கேரக்டரிஸ்டிக்ஸாக அண்ட் மிஸ்டரிஸாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 க்வெஸ்சன் வந்துச்சு அப்படின்னா, செகண்ட் எபிசோட் அதுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் அது கூட சேர்ந்து ஒரு 10 க்வெஸ்சன் தான் வரும். ஸோ கடைசி வரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஒரு சில க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சரே கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிஸ்டரிஸான சூப்பரான ஒரு வெப்சீரிஸாக வந்து இந்த சீரியஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுனும் கிடையாது. நாம வந்து நிறைய பேர் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை இந்த சீரீஸ்ல வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபேண்டசின்னு கூட சொல்லலாம், ஏன்னா இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமும் கூட தான். பொதுவாக இது ஹாரர் அந்த ஜானர்லேயே வருது. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஹாரர் ஜானர் அப்படின்னாலே வெறும் பேய்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஹாரர்னா நம்மளை பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இருந்தாலும் அது ஹாரர் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்பொழுது நிறைய இடங்களில் திடுக்கிடும் பயங்கள் மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஹாரர் அப்படிங்கிற ஜானரையும் வந்து சேருது. ஆனால் இது பேய் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து பெருசாக இல்லாட்டியும் ஒரு லீனியர் ஸ்டோரியாக போனாட்டியும் நிறையா உள்குத்துகள் அதாவது நிறையா மறைச்சு வச்சுக்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அபி ஆர்கேன் அவங்க ஒரு வந்து ஒரு சிடிசி சேர்ந்த டாக்டர் ஒரு வைரஸ் வரனால அந்த ஏரியாக்குள்ளே வராங்க. மரைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டவுன்குள்ளே மட்டும்தான் இந்த கதை தான் நடக்குது. அதாண்டி வேற எங்கேயும் வெளியே போல. அண்ட் அதுக்கு முன்னாடி அலக் ஹோலாண்ட் அப்படிங்கிற ஹீரோ வந்து அங்கே ஆல்ரெடி இருக்காரு. ஸோ இவங்க இந்த மாதிரி சந்திச்சுக்கிறாங்க. இந்த நோய் குணான மருந்து கண்டுபிடிக்கிற ப்ராசஸில் இறங்கினாங்க. அதுக்கு நடுவில் ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ்னால சாம்திங் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்து உருவாகுது. அது என்னங்கிறது அன்டிஃபைனபிளாக இருக்குது. அது என்னங்கிறது சொல்லிட்டா ஸோ அது வெப்சீரிஸ்க்கு உண்டான ஒரு பிளாட் அப்படிங்கிறது உடஞ்சிடும். அதனால் அதை நான் வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன ஏதுங்கிறது வந்து உங்களுக்கே வந்து புரியும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, அதனால செடி கொடிகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற முடியுன்ற மாதிரியான ஒரு சக்தி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி நாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இந்த பூ பூக்கிறது அதுக்கப்புறம் இந்த செடிகளுக்கு உண்டான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அழகாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஹீரோயின் கிட்ட அந்த ஹீரோ சொல்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய மிஸ்டீரியஸ் திங்ஸ் வந்து உணர்வீங்க அப்படிங்கிறத வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட அஃபிஷியல் சேனலோட டெலகிராம் பேஜ் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து போயிட்டு நீங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச்சில் சாம்திங் அப்படி அடிச்சிங்கன்னா 10 எபிசோட் அப்படிங்கிறது பயங்கரமாக வரும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அதை பற்றின கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சீரியஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரம் டிசி, திஸ் இஸ் அஜித் சைனிங் ஆஃப். ஹேவ் அ குட் செகண்ட் சேட் அண்ட் ஹோப் தி பெஸ்ட் டு ஹேப்பன்.